Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆக்சிடென்ட் எப்படிதான் போல? ஒரு கால் கொலகுலன் ஆயிடுச்சான். உடனே ஒரு காலை எடுக்க சொல்லிட்டாங்க. அவரு பொழைப்பார மாட்டாருன்னு நாளைதான் சொல்ல முடியுமா? கடவுளே, இப்ப நல்லா குழு குழுன்னு இருக்குமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. எங்கேயாச்சும் பிள்ளைங்களுக்கு அடிபட்டுருச்சு, கை போயிருச்சு, கால் போயிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு. ஏண்டா ராஜா, ஏண்டா இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? புள்ளைய பத்த யாராவது அப்படி நினைப்பாங்களா? ஏன் நினைக்க மாட்டாங்க? அதான் நம்ம வீட்லயே அப்படிப்பட்ட அன்னையும் பிதாவும் உதாரணமா இருக்கீங்களே. சீதா, அவனை பேசாம போக சொல்லு. தேவையில்லாம என் வாயில விழுந்துட போறான். ஏன், உண்மைய சொன்னா உடம்பு எரியுதோ? நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நாட்டுல எவன் எவனுக்கும் ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவும் அது போல ஆக மாட்டேங்குது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு கை கால் ஏதாச்சும் போய் வீட்டுல சும்மா படுத்து கிடந்தா நாள் முழுக்க என் மண்டையில கொட்டி 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 ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? சூழ்நிலை புரியாம உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. நீலாண்ணம் பிள்ளையும் எங்களுக்கு புள்ள மாதிரிதான். எந்த தாய் தகப்பனோ தான் புள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வரணும்னு நினைக்க மாட்டாங்கடா. ஏன் இல்லாம இதோ அந்த நீலகண்டனே எடுத்துக்கங்க. எப்ப பாரு பையனை பத்தி ஏதாவது ஒரு புகார் வாச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. எனக்கு காசு கொடுக்கல, எனக்கு சோறு போடல, என்ன வீட்டுல தங்க விடல, வேசி சட்டை எடுத்து கொடுக்கல, வீட்டு பைப்ல தண்ணி வரல, போடுற காப்பியில சர்க்கரை இல்லைன்னு எல்லாத்துலயும் குறை நொட்ட நொசுக்குன்னு எப்ப பாரு. அந்த ஆளோட சாபம் தான் அவர் பையனுக்கு இப்படி ஆயிருக்கு. நாள் முழுக்க ஒரு பெத்தவன் உட்கார்ந்து புள்ளைய கரிச்சு கூட்டிகிட்டே இருந்தா அவன் எப்படிங்க உருப்பிடுவான், எப்படி உருப்பிடுவான்? இப்ப பாருங்க, அந்த ஆளோட வாய் வார்த்தை புள்ளைய பழி வாங்கிடுச்சு. இப்ப நல்லா குழு குழுன்னு இருக்குமே. கரெக்டா சொன்னீங்க மாப்பிள. ஒரு பெத்தவங்கனா பிள்ளைங்களை பார்த்து என்ன நினைக்கணும்? பிள்ளைங்களுக்கு மிஞ்சினதுதான் தனக்குன்னு இருக்க வேணாமா? தாங்கிட்ட எது இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டாமா? நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்க தானே உண்மையான பெத்தவங்களா இருக்க முடியும்? அஞ்சருவி இருக்கிற மிருகங்க கூட அப்படித்தானே இருக்கு. ஏங்க, கால்ல இருந்து நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களெல்லாம் வீட்டுல தேட மாட்டாங்களா? ஏய் அக்கா, நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க, நான் வாயம். இப்படி புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அதுல சந்தோஷமா இருக்க நினைக்கிறவங்கள என்னங்க பண்றது? பெத்த புள்ளைங்களை ஜெயிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? காலம் போன காலத்துல அப்படி போகும்போது என்னத்தை மாறிட்டு போறீங்க? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.